ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்க ஃபெனிக்ஸ். வெல்கம் டு மினி ஆர்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பழைய சீலிங் ஃபேனை ஒரு புதிய ஃபேனா மாத்துறது எப்படி அப்படின்றது தான் இன்னைக்குள்ள வீடியோ. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி பண்றோம் அப்படின்றது. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பழைய சீலிங் ஃபேனை தான் இன்னைக்கு வந்து நம்ம புதிய சீலிங் ஃபேனா மாத்த போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம இதை கழட்டி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ கழட்டி எடுத்தாச்சு. நம்ம இப்போ இதை வந்து இதோட ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட்ஸ் எல்லாம் இலகி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கூடெல்லாம் வச்சுருக்குது, சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்து கூடு வச்சுருக்குது. அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இப்போ நல்லாவே க்ளீன் பண்ணி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கெப்பாசிட்டர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கெப்பாசிட்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கனெக்ஷன்ஸை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து மறுபடியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லீஃபை வந்து இந்த மாதிரி கலட்டி எடுத்துக்கலாம். மூணு லீஃபையுமே நம்ம இந்த மாதிரி கலட்டிடலாம். ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் பேர் டைட்டாக இருக்குது, ஏன்னா ரொம்ப பழைய ஃபேன்னால இது வந்து கொஞ்சம் திரும்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம அதில் வந்து கொஞ்சம் கெரோசினை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்க்ரூவை கழட்டினோன்னா ஈஸியாக கழண்டு வரும். ஓகே, நம்ம இந்த மாதிரி மூணு லீஃபையுமே கழட்டியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் வெப் எல்லாம் எங்கெங்கே பிடிச்சிருக்குது அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம கலட்டி எடுத்த அந்த ஸ்க்ரூலையும் கொஞ்சம் கொஞ்சம் திருவு பிடிச்சிருக்கு. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு அதில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி வினிகர் இருக்கு இல்லையா, அந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த வினிகரை அதில் ஒரு 5 hours அந்த வினிகருக்குள்ளாடி இந்த மாதிரி திருவு பிடிச்ச எந்த மெட்டலாக இருந்தாலும் ஒரு 5 to 6 hours உள்ளாடி இந்த மாதிரி ஊற போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அதில் இருக்க திருவு வந்து தானாகவே இழவிடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அது பார்க்குறதுக்கு ரொம்ப பளபளா இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ நான் இந்த மாதிரி இதை ஊற போட போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போமே அதோட ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பபிள்ஸ் எல்லாம் வர்றதுங்களால் பார்க்க முடியும். எல்லா நெட்டுமே நம்ம இதில் போட்டு நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். ஒரு 6 hoursக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்தால் நல்லாவே க்ளீனாக இருக்கும். அப்புறம் நம்மளோட இந்த பழைய பெயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பல்ஜ் ஆகி ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்குது, ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு ஃபஸ்ட் அந்த பெயிண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு சும்மா அதை சுரண்டினாலே அப்படியே இலகி வந்துடுது. அந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் சாண்ட்பேப்பர் வச்சு அதை நல்லா பாலிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப சொர சொரன்னு இருக்கிற இடம் எல்லாம் நம்ம இந்த மாதிரி சாண்ட்பேப்பர் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி நல்லா பாலிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட மூணு லீஃபையுமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனோட ஹெட் பார்ட்டையும் நம்ம சாண்ட்பேப்பர் வச்சு உரசி எடுத்தாச்சு. வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால இது உரசின வீடியோலாம் நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் நம்மளோட கப்பை வந்து ஃபேனோட கப்பை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த ஆக்சில் இருந்து. ஓகே, கப்பை பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேயும் நமக்கு ஸ்பைடர்லாம் பிடிச்சிருக்கு, ஸ்பைடர் வெப்ஸு, அதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதுக்குள்ளாடியும் ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்குது. ஸோ இதை நம்ம ஜஸ்ட்டு ஒரு தண்ணியில் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிட்டு அப்புறம் ஓரளவு பரவாயில்ல, நல்லா இருக்குது, நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேனோட ஹெட் பகுதியை வந்து இந்த மாதிரி ஒரு கயர் வச்சு நம்ம அதை டை பண்ணிக்கலாம். இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி டை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், மற்றபடி நம்ம பிடிச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கயர் வச்சு இந்த மாதிரி கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெயிண்ட் பண்ணும்போது வசதியாக இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கயர் வச்சு இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லீஃபையும் அதே மாதிரி நான் கட்டி வச்சுட்டேன். எந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கப்பை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம், அங்கே வச்சு தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம்.
ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கலாம். நம்மளோட ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து கையில் ஒட்டிக்கிச்சுன்னா அதை கழுகிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ நம்ம க்ளவுஸ் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லதாக அவர் இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்ப்ரே பெயிண்ட் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை நல்லா ஷேக் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கீழே செட்டில் ஆகியிருக்கும். ஸோ அதை ஷேக் பண்ணிட்டு தான் எப்போவுமே ஸ்ப்ரே பெயிண்டை நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஸ்ப்ரே பெயிண்ட்டை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ண ஒரு ஃபீலே தனியாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்ப்ரே பெயிண்ட்டு சாதா பெயிண்ட்டோடையும் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. நம்மளோ அந்த ஃபேனோட ஆக்சில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிக்கலாம். சாதா நார்மல் பெயிண்ட் அடிக்கலாம், அது காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுவும் இல்லாமல் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அதில் ஷைனிங் கிடைக்காது. ஸோ ஸ்ப்ரே பெயிண்ட்னா ஈஸியாகவும் இருக்கும், பட் கொஞ்சம் சாதா பெயிண்ட் வரைக்கும் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அப்படின்னா ஒரு 150 ரூபா வரும் ஒரு பாட்டில். 150 ரூபா 110 ரூபா அந்த மாதிரி ரேட்லெலாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேன் வந்து சூப்பராக எல்லா பார்ட்ஸுமே நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. எல்லாமே நல்லா கோல்டு கலரில் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். நான் கோல்டு கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, நம்ம வினிகரில் போட்ட நம்மளோட நெட் அண்ட் போல்ட்ஸ் எல்லாமே இப்போ திருவெல்லாம் அந்த தண்ணியிலே கரைஞ்சி வந்துருக்குறது உங்களால் பார்க்க முடியும். அது இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட நெட்டை எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்மளோட லீஃபை வந்து நம்மளோட ஃபேனோட ஹெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாஷரை போட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம். நம்மளோட லீஃபை ஃபஸ்ட் லீஃபை வந்து நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து இதோட மூணு லீஃபையுமே கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது லீஃபை கனெக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம மூணு லீஃபையுமே கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய கெப்பாசிட்டர் இது. நம்மளோட பழைய கெப்பாசிட்டர் இந்த மாதிரி துணி வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வந்து வாட்டரில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டாம். அப்படின்னு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உள்ள ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வாட்டரை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது. இப்போ பழைய கெப்பாசிட்டர் நமக்கு கரெக்டான ஒர்க்கிங் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி 230 வோல்ட்டில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு ஷார்ட் சர்க்யூட் பண்ணி பார்க்கணும். அப்படி ஒரு ஸ்பார்க் வரலை அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து வீணாக போயிடுச்சு. இது வந்து புதிய கெப்பாசிட்டர், நான் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பார்க் வந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்பார்க் வந்தால் தான் அது வந்து அந்த கெப்பாசிட்டர் வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷனில் உள்ள கெப்பாசிட்டர் போட்டால் தான் நமக்கு வந்து ஃபேன் வந்து நல்லாவே ஸ்பீடு கரெக்டான ஸ்பீடு அச்சீவ் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்லோவாக சுற்றிட்டு இருக்கும். சிலது ஃபேன் வந்து ஸ்டார்டிங்கே ஆகாது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நம்ம ஃபேனை வந்து ஸ்பீடு கம்மியாக ஓடுது அப்படின்னா நம்மளோட கெப்பாசிட்டர் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு செக் பண்ணி நம்ம கெப்பாசிட்டர் வீணாக இருந்துன்னா நம்ம கெப்பாசிட்டரை மாற்றினாலே நம்மளோட ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீடில் சூப்பராக ஓடும். ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணுறது நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்க, அதை வச்சு லைட்டாக கனெக்ட் பண்ணி அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது ஈஸியான சர்க்கியூட்டாக தான் இருக்கும், சப்ளை எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இதை வந்து இப்போ நெட் அண்ட் போல்ட் வச்சு இந்த மாதிரி ஆக்சில் வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்சில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேஃப்டி பின்னை நீங்கள் கண்டிப்பாக இதில் வச்சே ஆகணும். ஏன்னா சேஃப்டிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ சேஃப்டி பின்னை நீங்கள் கண்டிப்பாக வச்சாகணும். சேஃப்டி பின்னை வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் நெட்டு லூஸாக இருந்து அப்படின்னா கூட சேஃப்டி பின் இருந்துச்சுன்னா அந்த ஃபேன் வந்து கீழே விழுந்துடாது. சேஃப்டி பின் இல்லை அப்படின்னா ஃபேன் கீழே விழுறதுக்கான சான்ஸ் இருக்குது நெட்டு லூஸ் ஆகிட்டா. ஓகே, நம்ம இப்போ வந்து இதில் கப்பை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபேனோட கப்பு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ போடுற ஒரு இடம் இருக்கும், அந்த மாதிரி ஸ்க்ரூவை பண்ணி நம்ம அதை வந்து நகராத மாதிரி டைட் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளோட கப்பை. ஓகே, நம்ம இப்போ டைட் பண்ணியாச்சு. நம்மளோட ரெண்டாவது கப்பை இந்த மாதிரி இன்வெர்ட்ல வைக்கணும். ஒன்று கீழே பார்த்தோம், ஒன்று மேலே பார்த்தோம், இந்த மாதிரி ஷேப்பில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து இப்போ டைட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம ஃபேனை மாட்டும் போது கஷ்டமாக இருக்கும். ஸோ மாட்டின அப்புறம் இந்த மாதிரி கீழே டைட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஃபேனை மாட்டியாச்சு. பார்க்குறதுக்கு இப்போ முன்னே இருந்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது. நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம்.
கெப்பாசிட்டர் மாத்தினால முன்ன இருந்தத விடக்கும் ரொம்பவே ஸ்பீடாக ஓடுது, நல்லாவே ஒர்க் ஆகுது. உங்க வீட்டில் இந்த மாதிரி பழைய சீலிங் ஃபேன் இருந்து அப்படின்னா நீங்க இந்த மாதிரி உங்க வீட்டில் புதிய சீலிங் ஃபேனை அதை மாற்றி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கிரியேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நம்மளோட மினியாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.